வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிட்டு வர்றேன் இப்போ இந்த பரம்பரையாக வரக்கூடிய பிரச்சனைகள் இப்போ உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் அப்பா கஷ்டப்பட்டார் எங்கள் தாத்தாவும் கஷ்டப்பட்டார் நானும் கஷ்டப்படுறேன் அதே மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் ஆஸ்துமாக இருந்தது எங்கள் அப்பாவுக்கு இருந்தது எனக்கு வந்துருச்சு என் குழந்தைக்கும் வந்துருச்சு அதே மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து திருமண வாழ்வு சரியாக இல்லை எங்கள் அப்பாவுக்கும் திருமண வாழ்வு சரியில்லை எனக்கும் மேரேஜ் லைஃப் சரியாக இல்லை இதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பரம்பரையாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்போ அந்த பரம்பரையாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்க முடியுமானா கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைவே அது முடிவை சொல்லுது ஒரு பரிகாரம் என்பது உங்கள் ஜாதகத்துக்குள்ள தான் இருக்குது வெளியிலலாம் இல்லை உங்கள் ஜாதகத்துக்குள்ளேயே ஒளிஞ்சிருக்கு இப்போ உதாரணமாக ஒரு ஜாதகத்தில் ஒரு எட்டில் இருக்கார் நாலுங்கிறது சுகஸ்தானம் எட்டுங்கிறது பாதிப்பு நாலுங்கிறது வாகனம் எட்டுங்கிறது விபத்து அப்போ ஜாதகர் வாகனத்தில் வேகமாக போனால் விபத்து வருமா வராதா கண்டிப்பாக வரும் ஸோ அவர் என்ன பண்ணணும் வாகனத்தின் வேகத்தை குறைக்கிறது சிறப்பு எட்டுங்கிறது இரவு இரவு நேர பிரயாணத்தை குறைக்கிறது நன்மை ஸோ நம்ம ஜாதகத்தில் நமக்கே தீர்வு இருக்குது நம்ம பரிகாரம் நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படி பார்க்கும்போது இந்த டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜின்னு ஒரு முறை இருக்குது பரம்பரையாக வரக்கூடிய பிரச்சனைகள் நிறையா அன்பர்கள் சக ஜோதிட நண்பர்கள் நிறைய பேர் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜியில் நிறைய ஆய்வு பண்ணியிருக்காங்க நிறையா கண்டுபிடிச்சிருக்காங்க அடியேனும் இதை தேடி உங்கள் கொண்டு வர்றேன் எல்லாமே எல்லா புத்தக வடிவிலையும் எல்லா குருமார்கள்டையும் இருந்து வந்த முறையே நான் புதிதாக எதையும் உருவாக்கவில்லை ஏன்னா எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கிறத குருமார்கள் எடுத்து கொடுக்குறாங்க அவங்க கிட்டேருந்து நான் வாங்கினதை உங்ககிட்ட கொடுக்குறேன் ஆனால் அதுக்கு தீர்வுக்கு கண்டிப்பாக உங்கள் ஜாதகம் பார்க்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னா இதில் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அஸ்வினி மகம் மூலத்தில் யார் ஒருவர் பிறந்திருக்காங்களோ அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அதே மாதிரி அஸ்வினியில் மகத்தில் மூலத்தில் எந்த ஒரு கிரகம் உட்காந்து தசா புத்தி நடத்தினாலும் அஸ்வினியில இருந்தால் அஸ்வினியில் ஏதாவது ஒரு எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அஸ்வினியில் உட்காந்து தசை நடத்துது சூரியனால பிரச்சனை வரும் மக நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்துது சந்திரனால் பிரச்சனை வரும் மூலம் நட்சத்திரத்துல ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்துது செவ்வாயினால் பிரச்சனை வரும் அப்போ இந்த அஸ்வினியில சூரியன் அஸ்வினியில எந்த கிரகம் இருந்து தசை நடத்தினாலும் சரி சூரியனால தான் பிரச்சனை வரும் சூரியன் அவங்களுக்கு லக்கணப்படி யாருங்கிறத பார்க்கணும் அதே மாதிரி மகத்தில் ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்தும் பொழுது சந்திரன் மூலமாக தான் பிரச்சனை வரும் அந்த சந்திரன் அந்த ஜாதகருக்கு லக்கணப்படி யாருன்னு பார்க்கணும் அதே மாதிரி மூல நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் உட்காந்து தசை நடத்தும் பொழுது செவ்வாயினால தான் பிரச்சனை வரும் அந்த செவ்வாய் லக்கணப்படி ஜாதகருக்கு யாருங்கிறத பார்க்கணும் இதை பார்க்காம தீர்வு கொடுக்க இயலாது உங்களுக்கு அதை தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னா எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் பார்க்கலாம் என்னுடைய பரிகாரம் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பூஜை புனஸ்காரங்களால் இருக்காது மேக்சிமம் பார்த்திங்கன்னா மெட்டல் கட் பண்ணுறது அதே மாதிரி ரிப்பன் கட் பண்ணுறது வித்தியாசமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரம் அன்னைக்கு ஒரு ஜாதகத்தில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா கண்ணாடி பாட்டில் உடைச்சிட்டு போங்க அப்படின்னு ஒரு பரிகாரம் கொடுத்தேன் கண்ணாடி பாட்டில் அப்போ கோர்ட்டுக்கு போ அதாவது என்னுடைய நெருங்கிய நண்பர் மூலமாக வந்த கிளைண்டு அவங்க சொல்கிறேன் நான் ரெண்டு கண்ணாடி பாட்டில் உடச்சிட்டு போங்க ஸோ க வழக்கு நடக்கிறது தருமபுரியில் உடச்சிட்டு போங்க சக்ஸஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம் கண்ணாடி பாட்டில் ரெண்டு கண்ணாடி பாட்டில் உடச்சிட்டு போய் வழக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு ஸோ என்னுடைய பரிகாரம் சற்றே வித்தியாசமானது நம் சொல்லக்கூடிய நேரமும் இறை பலமும் அவங்களுடைய ஜாதக பலமும் என்னுடைய குருமார்களுடைய ஆசையின் மூலமாக நடக்கிறது என்னால் அல்ல ஸோ உங்கள் ஜாதகம் பார்க்காம தீர்வு சொல்ல முடியாது கூடுமானவரை நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது ஒரு டூ டேஸ் டைம் எடுக்கும் பார்த்து தீர்வு சொல்கிறோம் மீண்டும் நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்